தனுசு ராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். மூலம் பூராடம் உத்ராடம் நாலாம் பாதத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் அனைவருமே தனுசு ராசிக்காரர்கள். ஏ யோ பா பி பூ பூ த பா ட பே போன்ற எழுத்துக்களை உங்களின் முதல் எழுத்தாக நீங்கள் கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்களும் தனுசு ராசிக்காரர்கள்தான். அதேபோல் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பவர்களுக்கும் இந்த தனுசு ராசி தான். யாரும் தனக்கு ஜாதகம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். மேற்கண்ட எழுத்துக்களில் உங்கள் பெயர்கள் அமைந்திருக்குமேயானால் நீங்கள் தனுசு ராசிக்குள் தான் வருவீர்கள். வான மண்டலத்தில் ஒன்பதாவது ராசியாக வலம் வரும் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். நவ கிரகங்களில் சுப கிரகமாக விளங்குபவர் இந்த குரு பகவான் தான். இவருடைய ராசியில் ஜனனமான நீங்கள் தலைமை பதவி ஏற்கும் ஆற்றலும் எதிலும் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதிலும் நீங்கள் முதன்மையானவர்கள். இயற்கையாகவே இறை சிந்தனை உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். தெய்வ அனுகூலம் பெற்றவர்கள் நீங்கள். இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் தான் உங்களை காக்கும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு என்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதில் நீங்கள் ரொம்பவும் சமர்த்தர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்பொழுதும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் உங்கள் உடன் பிறந்தவை. ஒரு வேலை என்று சொன்னால் அதிகாலை எத்தனை மணிக்கு எழ சொன்னாலும் எழுந்து விடுவீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள். செலவு செய்வதில் கணக்கு பார்க்காமல் செலவு செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தான். ஒருவருக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்றால் கணக்கே பார்க்க மாட்டீர்கள். அதே போல் உழைப்பிற்கு நீங்கள் தான். ஏனென்றால் உங்களைப் போல் ஓடி ஓடி உழைப்பவர்களை பார்க்கவே முடியாது. வருமானம் வருதா வரவில்லையா என்றெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டீர்கள். உங்களை பொறுத்தவரை உழைப்புக்குத்தான் முதல் மரியாதை. அடிக்கடி வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களும் நீங்கள் தான். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய உயர்ந்த கொள்கையை உடைய உங்களுடைய ராசிக்கு இதுவரை 12 இடமான விரயஸ்தானத்தில் விரய சனியாக சஞ்சரித்து வந்தார் சனி பகவான். அதாவது 7.5 முதல் பகுதியில் இருந்தீர்கள். இப்பொழுது ஜென்ம சனியாக உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்யப் போகிறார் சனி பகவான். உங்கள் ராசியிலேயே வந்து அமரப்போகிறார். அது 7.5 பகுதி. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3 வீட்டிற்கு அதிபதியாகி அவர் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாகவே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமிக்கவர்கள் நீங்கள். இதுவரை நீங்கள் பார்க்காத விஷயங்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை விரய சனியாக இருந்து தேவையற்ற செலவினங்களை உருவாக்கி கொடுத்திருப்பார் சனி பகவான். இப்பொழுது தேவையற்ற விரயங்களையும் நஷ்டங்களையும் வைத்திய செலவுகளையும் குறைத்து ஒருவித நிம்மதி பெருமூச்சுடன் உங்களை வாழ வைக்கப் போகிறார். நீங்கள் கேட்கலாம், ஜென்மத்தில் வந்து அமரும் சனி எப்படி என்னை நிம்மதியாக விடுவார் என்று. இல்லை, உங்களுக்கு அவர் அரணாக இருந்து உங்களை காப்பார் என்று தான் சொல்ல வேண்டும். எடுக்கும் முயற்சிகளில் போராட்டங்கள் வலுவாக இருந்தாலும் இறுதியில் அவை நாம் எதிர்பாராத ஒரு வெற்றியாகத்தான் அமையும். தோற்று விடுவோமோ என்று கூட நீங்கள் ஒரு மனநிலைக்கு வந்து மனதை தைரியமாக அதற்கு தயார்படுத்தி வைத்து விடுவீர்கள். ஆனால் இறுதியில் பார்த்தால் திடீரென்று நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். இது ஜென்ம ராசியில் சனி அமர்ந்திருக்கும் காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு அடிக்கடி அலைச்சல்கள் ஏற்படும். ஆனால் அதிலும் ஒரு நன்மை இருக்கும். நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும்போது உங்களுக்கு அந்த தீமையை நீங்கள் ஒரு வித பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் எண்ணம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மையில் தான் இருக்கும். எதையும் தைரியமாகவும் விவேகமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் எதிர்பாராத வெற்றி அடைவீர்கள் என்பது கண்டிப்பாக நிச்சயம். பேச்சில் அதிகம் எச்சரிக்கை தேவை. பணவரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும். அதற்கேற்ப செலவினங்களும் அதிகரித்து காணப்படும். தேவையற்ற பேச்சை குறைத்து உழைப்பை அதிகரித்து கொண்டே போவீர்கள். உங்களுக்கு யாரும் சொல்லவே வேண்டாம். ஏனென்றால் 12 இடமாகிய விரயஸ்தானத்தில் இருந்த பொழுதே உங்களை சனி பக்குவப்படுத்தி வைத்து விட்டார். இனி அவர் போட்டு கொடுத்த பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டியதுதான் மிச்சம். சில சமயங்களில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில் தடை கூட ஏற்படலாம். நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம். சகோதர சகோதரிகளால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. ஒரு சகோதரி நன்மை செய்தால் ஒரு சகோதரி தீமை செய்வார். ஒரு சகோதரி தீமை செய்யும் போது இன்னொரு சகோதரி நன்மை செய்து விடுவார். எதிர்பார்த்த செய்திகள் வருவதில் சற்று தடைகள் கூட ஏற்படும். புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் குறைந்து காணப்படும். தாயாரின் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் நிலை கூட ஏற்படும். உயர்கல்வி ஏதேனும் கற்பீர்கள் என்றால் அதில் தடைகள் ஏற்படும். எனவே கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு சாதகமாக அமையும்.
போக்குவரத்து வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் சென்று வருதல் அவசியம். தேவையற்ற மனக்குழப்பத்தை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். எதையும் நன்கு சிந்தித்து செயல்படுங்கள். ஏனென்றால் வெற்றி உங்களுக்குத்தான், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அதில் கிடைக்கும். விருந்து கேளிக்கை இவைகளில் சற்று ஆர்வம் குறைந்தாலும் ஆர்வத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ள சந்தர்ப்பம் உருவாகும். குடும்பத்தில் புது வரவு கண்டிப்பாக உண்டு. அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். நேரத்திற்கு உணவு அருந்த பழகுங்கள். வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வலுவான போராட்டத்திற்கு பின் வேலை கிடைக்க வாய்ப்பு அமையும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை என்றாலும் ஆரம்பத்தில் கிடைத்த வேலையில் அமர்ந்து பின் விருப்பமான வேலையை தேர்வு செய்தல் வேண்டும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். பழைய கடனை அடைக்க புதிய கடனை வாங்க வேண்டி வரும். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீர்கள். எதிர்பார்த்த பணம் பொருள் வருவதில் சற்று காலதாமதம் ஏற்படும். உங்கள் உடல் உழைப்பை அதிகப்படுத்தவும் வழக்குகள் சாதகமாக இருந்து வரவும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். வேலையில் ஊதிய உயர்வில், உத்தியோக உயர்வில் வலுவான போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உழைப்பை கேட்ட ஊதியம் பெற சிரமப்பட்டாலும் வேலை என்ற ஒன்று தொடர்ந்து நடந்து வரும். அதன் மூலம் வருமானமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். புதிய தொழில்கள் அல்லது கூட்டு தொழில்கள் செய்ய வாய்ப்புகள் அமையும். சிறு தொழில்களை ஏதேனும் நடத்தினீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெருத்த லாபத்தை கூட உண்டு பண்ணும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய நண்பர்கள் பழக்கமாவார்கள். அவர்களால் நன்மை ஏற்படும். தந்தையாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் நேரம் இது. காதல் விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டு. வேலையாட்களால் எதிர்பார்த்த நன்மைகள் அமையும். தாய் மாமன்களின் அன்பு ஆதரவும் தொடர்ந்து இருக்கும். தேவையற்ற செலவினங்களை மட்டும் நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சியின் பொது பலன்கள். இப்பொழுது இந்த தனுசு ராசியில் அமைந்துள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி பலாபலன்கள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலாபலன்கள். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 2 இடங்களில் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும். எடுக்கும் காரியங்கள் ஓரளவு சாதகமான பலனை அளிக்கும். அடிக்கடி அலைச்சல்கள் அல்லது பயணங்கள் அமையும். அதனால் பெருத்த நன்மை ஏற்படும். அந்நிய மனிதர்களின் நட்பும் உதவியும் அவர்களால் பெருத்த நன்மையும் ஏற்படும். காதல் விஷயங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். உங்களை பற்றி வீண் வதந்திகள் உலவிய வண்ணம் இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற நீங்கள் பாடுபடுதல் வேண்டும். சிறு தொழில்கள் சாலையோரம் தெருவோரம் வியாபாரம் லாபகரமாக அமையும். பங்கு சந்தை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அன்பாகவும் நேசமாகவும் இருக்கும். குழந்தைகளால் தேவையற்ற செலவுகள் சிலருக்கு ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு அடிக்கடி விருந்து கேளிக்கைகளில் ஈடுபட சந்தர்ப்பம் வந்து சேரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். நண்பர்களுடன் இதுவரை இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். இதுவரை நெருக்கடி கொடுத்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட சந்தர்ப்பம் வாய்க்கும். ஸ்திர சொத்துக்கள் கால்நடைகள் வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் அமையும். புதிதாக அடிக்கடி ஆடை அணிகலன்கள் வாங்க சந்தர்ப்பம் அமையும். கால்நடை வளர்ப்பதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் விலகிவிடும். நண்பர்கள் வசம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நட்பு புது பாதையில் புறப்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்கல்வி பயிலுவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நீங்கள் நல்ல உயர்கல்வி பெற வாய்ப்பு அமையும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்று சேர வாய்ப்பு அமையும். வெளியூர் வெளிநாடு செல்வதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சீராக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் ஓய்வும் அல்லது வேலையை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையும் அமையும். தந்தையாரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக இருந்து வரும். காதல் விஷயங்கள் சந்தோஷமாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பிராப்தி ஏற்படும். சுற்றுலா விருந்து கேளிக்கைகளில் அதிக ஈடுபாட்டுடன் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரிவுகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையுடன் செயல்பட ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவுகள் மகிழ்ச்சியாக அமையும். வீடு இடம் வாங்க வாய்ப்புகள் அமையும். உடலில் இதுகாரும் இருந்து வந்த நோயின் தன்மை குறைந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும். இனி சனி பகவானின் பார்வைக்கான பலன்கள் என்னவென்று பார்ப்போம். சனி பகவான் 3 பார்வையாக தன்னுடைய வீட்டையே பார்வை செய்வது மிக மிக விசேஷம். புது முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும்.
எடுக்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டாலும் இறுதியில் அவை நன்மையாகவே அமையும். அடிக்கடி பிரயாணங்கள் அமையும், அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சகோதர சகோதரிகளுக்கு சுப காரியங்கள் இனிதே நடந்தேறும். அவர்களால் நன்மையும், அதே சமயம் அவர்களை விட்டு நீங்கள் பிரியவும் நேரிடும். சிறு தொழில், சுய தொழில், கைவினை தொழில் புரிபவர்கள் ஏற்றம் பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். தாயாரின் உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்துதல் வேண்டும். சொத்துக்கள், நகைகள் விற்க வேண்டிய சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். தேவையற்ற மனக்குழப்பங்கள், மனபீதிகள் இருந்து கொண்டே இருக்கும். புதிய மனிதர்களின் சந்திப்பால் எதிர்பாராத நன்மைகள் கிட்டும். நிம்மதியான தூக்கம் இல்லாமல் போகும். ஏதாவது ஒன்றிற்காக சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு. இனி சனி பகவானின் ஏழாம் பார்வை பலன்கள் என்னவென்று பார்ப்போம். சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை, அதாவது புதன் வீட்டை பார்வை செய்ய போகிறார். இதனால் திருமணம் நடைபெறாமல் தள்ளி போன சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்தேற வாய்ப்புகள் அமையும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் இறங்க வாய்ப்புகள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க வாய்ப்பும் சிலருக்கு அமையும். குடியிருக்கும் வீடு, அலுவலகம், பணிபுரியும் இடம், தொழில் ஸ்தாபனம் இவற்றில் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருங்கள். கடன்களால் பெரிய தொல்லைகள் ஏதும் உங்களுக்கு இருக்காது. ஏன், கடன்களே இருக்காது என்று கூட சொல்லலாம். நண்பர்களாலும் உறவினர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பாஸ்போர்ட் விசா வருவதில் தடை ஏதும் இருக்காது. அதே சமயம் பயணம் செய்வதில் தடை ஏற்பட்டு பின் உங்கள் பயணம் இனிதாக தொடரும். சனி பகவானின் பத்தாம் இடத்து பார்வை பற்றிய பலன்கள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். இதுவரை பட்டம் பதவி இழந்தவர்களுக்கு மீண்டும் புது பதவி கிடைக்க வாய்ப்புகள் அமையும். புதிய தொழில் முனைவோர்களாகவும் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையுடனும் செயல்பட ஒரு சிலரை சனி பகவான் உருவாக்கி விடுவார். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க வாய்ப்பும் அதற்கான காலமும் உருவாகும். தாய் மாமன்களின் அன்பும் ஆதரவும் அமையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து வரும். மூத்த சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் தோன்றி மறையும். உடலில் இருந்து வந்த நோயின் தன்மை குறைய ஆரம்பிக்கும். அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு விருது, பட்டம், சன்மானம் இவைகள் கிடைக்க வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பும் ஊதிய உயர்வும் அமையும். கௌரவம், அந்தஸ்து, புகழ் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் என்பது அவர்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். இதுவரை இருந்த தங்கு தடைகளை தகர்த்தெறிய வைக்கும். சனி பகவான் உங்கள் ஜென்ம சனியாக வந்து உங்கள் ஜென்ம சனியாக உங்கள் ஜென்ம ராசியிலேயே அமர்ந்து கொண்டு உங்களை அரண் போல் காக்கப் போகிறார். உங்களை நல்வழிப்படுத்தப் போகிறார். நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நீங்கள் அவரின் தயவில், அவரோட அனுசரணையில் நீங்கள் நன்றாக வெற்றி நடை போடலாம். தைரியமாக இருங்கள். சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் இனி அடையப் போகிறீர்கள்.